இன்னைக்கு சேமியா பாயசம் பண்ணலாம். சேமியா பாயசம் பண்ணுறதுக்கு பால், ஒரு லிட்டர் பால் இப்படி பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். பாருங்கள், பால் பாயில் ஆகிட்டு இருக்கு. இதில் கேசரி பூ போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு இப்படியே பாயில் ஆகட்டும். அதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட், முந்திரி, திராட்சை, பாதாம், பால் 15 நிமிஷம் பாயில் ஆயிடுச்சு. இதில் ஒரு கப்பு சேமியா, ஃப்ரை பண்ணியிருக்கிற சேமியா போட்டுட்டு இருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி, இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். முந்திரி திராட்சை நெய்யில் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்கள், சேமியா வெந்து போச்சு. ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு கப்பு சர்க்கரை தேவைப்படும், சுகர் தேவைப்படும். பாருங்கள், இப்போ எலச்சி பொடி போட்டுட்ருக்கிற ஏலக்காய் பவுடர். பாருங்கள், பாயசம் இப்போ ரெடியாக இருக்குது. இதில் முந்திரி திராட்சை வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுட்டு இருக்கிறேன். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் பவுலில் எடுத்து ட்ரை ஃப்ரூட் மேலே போட்டிருக்கிறேன். எவ்வளோ சிம்பிளாக சுவையான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. சேமியா பாயசம் ரெடி.